ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை சேனல் மேக் இட் ஈஸி எவரி திங். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்களுடைய ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூசர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிளையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெனிஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, இது கோமாக்கி நிறுவனத்திலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய நாலாவது ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இந்த கோமாக்கி நிறுவனத்திலேருந்து மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக வெனிஸ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க லான்ச் பண்ண ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமாக்கி எஸ்இ, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்டு கோமாக்கி M5, அண்ட் தென் தேர்டு பார்த்தீங்கன்னா TN95 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை தான் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாலாவதாக தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெனிஸ் அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெனிஸ் ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேட்டரியை பொறுத்த வரையும் 72 volt 40 amps கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட டிசைன் வைஸும் சரி, கெப்பாசிட்டி வைஸும் சரி, ஸ்பீடு வைஸும் சரி, இது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு கோமாக்கி நிறுவனத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயம்லாம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பேர் ஸ்விட்ச், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் கூட இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரூசர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த மோட்டார் சைக்கிளை பற்றி தான். இந்த ரேஞ்சர் க்ரூசர் ஸ்டைல் மோட்டார் சைக்கிளோட ஸ்பெஷலான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முத முறையாக க்ரூசர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய, அதுவும் எலக்ட்ரிக்கில் ரன் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணக்கூடிய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோமாக்கி நிறுவனம் தான். இந்த கோமாக்கி நிறுவனம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் பைக்குக்காகனே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் அமைச்சு கிட்டத்தட்ட $1 million வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சூப்பரான விஷயம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானோட டெவலப் பண்ணதான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரூசர் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ரேஞ்சர் மோட்டார் சைக்கிள். இதுவரையும் எந்த எலக்ட்ரிக் பைக்கிலுமே யூஸ் பண்ணாத அளவுக்கு 4 kW பேட்டரி, அதாவது 72 volt 50 amps கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பேட்டரிஸ், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் 250 km வரையும் ரேஞ்சு தரக்கூடியது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5000 watts பவரில் ரன் ஆகக்கூடிய மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணி இந்த மோட்டார் சைக்கிளை இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலே நம்ம பார்த்த மாதிரி ரிப்பேர் ஸ்விட்ச், ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் வரையும் இந்த பைக்லேயும் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது கோமாக்கியிலேருந்து லான்ச் பண்ண இந்த ரேஞ்சர் மோட்டார் சைக்கிள் உண்மையிலுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இப்போ நம்ம பார்த்த ரெண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட ஃபியூச்சர்ஸுமே கம்பெனி சைட்லேருந்து அஃபிஷியலாக சொன்ன விஷயங்களை தான் பார்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இல்லை, வேறு என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு அஃபிஷியலாக சொன்னாங்கன்னா நான் நம்ம சேனலில் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.